ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 13-14 கரண்ட் அவேஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 9 கரண்ட் அவேஸ் தான் இருக்குது. இது வந்து ஈஸியாகவே படிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பிராத் வெயிட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் அதில் இருந்தாங்க அப்படின்னா ஹோல்டர் தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ சில பல காரணங்களாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர முடியல. அதனால் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பிராத் வெயிட் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இலங்கையும் மேற்கிந்திய தீவுகளும் வந்து ரெண்டு போட்டியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முதல் டெஸ்ட் போட்டி வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 21ஆம் தேதியில் வந்து நடக்குது. ரெண்டு போட்டியில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி வந்து வரும் 21ஆம் தேதி வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக வந்து முகமது கவுஸ் சுக்ரே வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த விதியின் படி சட்டப்பிரிவு கூடுதல் நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னு சட்டப்பிரிவு வந்து 224 வந்து சொல்லுது. அடுத்தது, கடந்த ஜனவரி மாதத்தில் இந்தியாவில் தொழில்துறை உற்பத்தி வந்து 1.6% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வந்து மத்திய அரசு வந்து ஒரு புள்ளி விவரத்தினை வந்து வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையில் வந்து 2%, சுரங்கத்துறையில் பார்த்திங்கன்னா 3.7% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னும், மின் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 5.5% வந்து உயர்ந்திருக்குது அப்படின்னும், பொறியியல் துறையில் செயல்பாடும் பார்த்திங்கன்னா 4.4%லேருந்து 9.6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இது வந்து 0.50% இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு மேம்படுத்தப்பட்ட இ டிக்கெட் இணையதளம் அண்டு மற்றும் வந்து கைபேசி செயலியை வந்து இந்திய ரயில்வே அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்கு. இதை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பிரதமர் டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டத்தின் மூலம்தான் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆன்லைனில் வந்து ரயில் டிஜிட்டல் முறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்லைனில் வந்து ரயில் டிக்கெட் வந்து முன்பதிவு செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இ டிக்கெட் என்ற இணையதளம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இது இணையதளம் பார்த்திங்கன்னா www.irctio.co.in இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இணையதளம். இது யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ரயில்வே அமைச்சர் வந்து திரு பியூஷ் கோயல் இவங்க தான் வந்து இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி வந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து முதல் வாள்வீச்சு போட்டியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக தரவரிசையில் இவங்க 45வது இடத்துல இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உயர் வளிமண்டல பரப்பில் நிலவும் காற்று மற்றும் பிளாஸ்மா அயனிகள் தொடர்பான ஆய்வுக்கான இஸ்ரோ சார்பில் வந்து RH-560 ரக சவுண்டிங் ராக்கெட் வந்து ஆந்திர மாநிலம் ஹரிகோட்டாவில் உள்ள ஏவுகணத்தில் வந்து இது வந்து வெற்றிகரமாக வந்து ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முதலாவது இந்திய எரிசக்தி அலுவலகம் IEO சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தினால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த IEO என்னென்னா அதாவது இந்திய எரிசக்தி அலுவலகத்தை பார்த்திங்கன்னா இந்திய எனர்ஜி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மேரா ரேஷன் மொபைல் ஆஃப் என்ற பெயரில் வந்து ஒரு தேசம் ஒரே ரேஷன் அட்டை முறைமைக்கான மொபைல் செயலியை வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலிருந்து சுதந்திரத்திற்கான அம்ருத் மகோத்சவம் வந்து நிகழ்ச்சி வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்போது உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து காந்தியடிகள் போன மாதிரி இவங்க 81 பேர் கொண்ட குழு வந்து இந்த மாதிரி சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் வந்து இவங்க வந்து நடைபெற போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது 75வது எப்போ நடக்கும் அப்படின்னா 75வது சுதந்திர தின தண்ணிக்கு வந்து நடக்கும். அதாவது 2023 ஆகஸ்ட் 15 வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.